ஹலோ வேஸ் ஐவரை வணக்கம். சஞ்சய் ராய் கொல்கத்தா பெண் டாக்டர் கொலை வழக்கு தான் இந்தியாவே அதிர வச்ச ஒரு சம்பவம் தான் இது. சிபிஐ எழுப்பிய 10 கேள்விகளும் சஞ்சய் ராய் அளித்த பதில்களும் இதுதான். கொல்கத்தாவில் பயிற்சி பெண் டாக்டர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்களை முக்கிய குற்றவாளியான சஞ்சய் ராயிடம் சிபிஐ 10 கேள்விகளை வந்து வச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த கொலை வழக்கில் சஞ்சய் ராய் தனக்கும் இந்த வழக்குக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. மாணவி கொலை செய்யப்பட்ட உடனேயே முதல்ல கைது செய்யப்படும் போது அவர் குற்றத்தை வந்து ஒத்துக்கிட்டாரு. நான் தான் கொலை செஞ்சேன் அப்படின்னு குற்றத்தை வந்து ஒத்துக்கிட்டாரு. ஆனாலும் உண்மை கண்டறி சோதனை நடத்தும் போது தான் இந்த குற்றத்தை செய்யவே இல்லை அப்படின்னும், தன்னை பலிகாடா ஆக்குறாங்க அப்படின்னும், வேற யாரோ செஞ்சுட்டு தான் மேல பழி போறதாகவும் அவர் கூறியிருக்காரு. உண்மை கண்டறி சோதனை போது மேலொன்னு தெரிவிச்சிருக்காரு. உடலை பார்த்ததும் அங்கிருந்து ஓடிட்டதாகவும் அவர் கூறியிருக்காரு. மேலும் அவர் விசாரணையின் போது தனக்கும் இந்த கொலைக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னும், சடலத்தை பார்த்ததும் செமினார்கள் வழியா தப்பி ஓடினதாகவும் அவர் தெரிவிக்கிறார். இந்த பெண் மருத்துவருக்காக நீதி கேட்டு நாடு முழுவதும் போராட்டம் நடந்திருக்கு. இதனிடையே தான் சஞ்சய் ராய் ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. அந்த மனு விசாரணைக்கு வந்தது இவன் சிபிஐ அதிகாரிங்க, அவர் தரப்பு வழக்கறிஞர் எல்லாமே 50 நிமிஷம் தாமதமாக வந்திருக்காங்க. அவங்க முக்கியமாக சஞ்சய் ராயோட ஜாமீன் மனுக்கு கடுமையான எதிர்ப்பையும் தெரிவிச்சாங்க. அது மட்டும் கிடையாது, மேலும் அவருக்கு ஜாமீன் கொடுத்தா விசாரணையில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. தலைமை நீதிபதி சிபிஐ அதிகாரிங்க இவ்வளோ தாமதமாக வந்ததில் அதிருப்தி அடைஞ்சாரு. அது மட்டும் கிடையாது, ஒரு கட்டத்தில் சஞ்சய் ராய்க்கு ஜாமீன் கொடுத்து விடலாமா அப்படின்னு கோபத்தில் கத்திருக்காரு. கிடையாது, சிபிஐ மிகவும் அலட்சியமா செயல்படுத்த அப்படின்னும் இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இதை கேட்ட நீதிபதி வழக்கோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அதிகாரிங்க வழக்கை சீக்கிரமாவே விரைந்து விசாரிக்க சொல்லி சஞ்சய் ராயோட ஜாமீன் மனுவை தள்ளுபடி செஞ்சாரு. சஞ்சய் ராயோட நீதிமன்ற காவலை 20ஆம் தேதி வரை நீடிப்பு செஞ்சும் நீதிமன்றத்தில் உத்தரவிட்டிருக்காரு. அதுக்கு முன்னதான் சஞ்சய் ராய் வந்து எந்த குற்றணி பின்னணியும் இல்லாதவர் அப்படின்னும், இந்த வழக்கில் அவர் மீது சிபிஐ அதிகாரிங்க எந்த ஒரு ஆதாரத்தையும் கொடுக்கல அப்படின்னும், அதனால முன்ஜாமீன் வந்து கொடுக்கணும் அப்படின்னும் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அவரோட தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது நீதிமன்றம் ஏற்கல.